பார்லிமெண்டில் தெலங்கானா தனி மாநில மசோதா தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து சீமாந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் நடந்த முழு அடைப்பு போராட்டத்தால் 13 மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பார்லிமெண்டில் வரலாறு காணாத கடும் அமளிக்கிடையே வியாழனன்று தெலுங்கானா தனி மாநில மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதை கண்டித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் ஆந்திர அரசு அதிகாரிகள் சங்கம் சார்பில் வெள்ளியன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனால் அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை. கடலோர ஆந்திரா ராயலசீமா மண்டலங்களுக்கு உட்பட்ட 13 மாவட்டங்களில் அரசு வாகனங்கள் ஓடவில்லை. திருப்பதிக்கு செல்லும் பேருந்துகளை இயக்கவும் மாநில போக்குவரத்து கழகம் மறுத்துவிட்டதால் பக்தர்கள் கடும் அவதிப்பட்டனர். கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், பெட்ரோல் பங்குகள், கல்வி நிலையங்கள், சினிமா தியேட்டர்களும் மூடப்பட்டிருந்தன. முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பல இடங்களில் போராட்டங்களை நடத்தியதோடு தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மறியல்களிலும் ஈடுபட்டனர். பல இடங்களில் ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி பேரணிகளும் நடத்தப்பட்டன. ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்காக போராடி வரும் கூட்டமைப்பான சமைக்கியா ராஷ்டிர பரிரக்ஷணா வேதிகா சார்பில் வியாழனன்று முழடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக வெள்ளியன்றும் முழடைப்பு போராட்டம் நடந்ததால் சீமாந்திரா மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனா்.